அனுபவங்களை வந்து கேட்டு தொகுத்து பார்க்கும்பொழுது வந்து ரெண்டு ஒன்று உங்களுடைய சிந்தனை முறை, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து அது எவ்வளோ மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு அப்ரோச் அப்படின்றது. அதை இப்போ இங்கே ரெண்டாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் முறை, திராவிட இயக்க பாரம்பரிய அரசியல் இருக்கு, அந்த பாரம்பரியத்தினுடைய அரசியல் அது ஏற்படுத்தின கல்விக்கு கொடுத்து கல்வியை வந்து அதிகமாக அந்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரும் படிக்கணும், சமத்துவமான கல்வி போய் சேர்க்கணும் அப்படின்றது, அது என்ன இம்பாக்ட் இந்த விஷயங்களை ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? விண்வெளி குறித்த ஒரு விஷயங்கள நீங்கள் அப்ரோச் டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தல, திராவிட இயக்க பாரம்பரியம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும்? அதாவது தான் பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கிறது முக்கிய முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத, தாழ்வு மனப்பான்மை இல்லாத ஒரு ஒரு தலைமுறை உருவாக்குறதுல கண்டிப்பாக திராவிட இயக்கத்தினுடைய பங்கு சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நினைப்போம். அதனால் வந்து நம்முடைய பின்புலம் என்ன, நம்முடைய முந்தைய தலைமுறை என்ன அப்படிங்கிற அந்த பழு நமக்கு இல்லாமல் நம்ம வந்து நம்முடைய கல்வியை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் இப்போ என்னுடைய கல்வி கற்றுக்கிறேன் அப்படின்னா, எதுக்கு வந்து என்னுடைய தாத்தாவோ பாட்டம் போட்டோ அந்த பரம்பரைக்கும் எனக்கும் இப்போ கல்வி எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுது சமமான சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லோரும் சமமாக இயங்க முடியும். முக்கியமானது அதுதான். அந்த ஓட்டத்தை அப்படியே பின்னெடுத்துட்டு வந்தோன்னா, இன்றைக்கி நம்ம வந்து நிலவில் எப்படி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது, அவங்க நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நிலவில் இறங்கினவங்க ஆராய்ச்சியும் கூட அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்க. நாம் எப்படி புதிய சிந்தனை நம்ம உருவாக்குறது வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் சிந்திக்கும் பொழுது நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எண்ணத்தை நம்ம சிறப்பாக எடுத்து வைக்க முடியுது. இப்போ இப்போ திரும்ப திரும்ப இதுவரைக்கும் மூன்று நான்கு முறை சர்வதேச விண்வெளி மையம் அப்படிங்கிறத வந்து பூமியை சுற்றி ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு செயற்கை முறையில் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது ஒவ்வொரு முறை 10 வருஷமும் திருப்பி புதுப்பிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 10 வருடங்கள் பராமரிக்கமான செலவு இருக்குது. எல்லா நாடுகளும் இப்போ பொதுவாக பங்கெடுக்க முடியல. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு சிறு அளவில் தான் வருது. அதை மாற்றி கொஞ்சம் சிந்தனை மட்டும் பெரிதாக இருந்தால் போதும், அதிகமான பணச்செலவு இல்லை அப்படிங்கிறத எப்படி சந்திரயான் 1 நாம் சொன்னமோ, ஓகே, அதே மாதிரி நீங்கள் 60 முறை 70 முறை போய் கண்டுபிடிக்க முடியாத ஒரே முறை கண்டுபிடிச்சோம்னா அணுகுமுறை முக்கியம். அது வந்து நான் பின்னால் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத தாண்டி புது அணுகுமுறை தேவை. இப்போ அதுதான் விண்வெளி ஆய்வு மையத்தையும் கூட நிலவை ஒரு விண்வெளி ஆய்வு மையம் வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு புதிய சித்தாந்தமாக எனக்கு தெரிஞ்சாலும் கூட அது விடுபட்டு போன ஒரு இதாக இருக்குது. புரியுது இல்லைங்களா? இது வந்து நாம் பழைய சித்தாந்தங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்னா இப்படி ஒன்று வரும். ஆனால் கொஞ்சம் புதிதாக சிந்திக்கணும் அப்படிங்கிற புதிய சிந்தனை ஓட்டத்திற்கு கண்டிப்பாக திராவிட இயக்கங்கள் வழி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் சிந்தனைகளும் வந்து புதிதாக அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்க. அறிவியலினுடைய நோக்கம் அறிவியலே அதுதான். அதாவது பகுத்தறிவு அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்கனாலும் கூட, அது சமூக இயலை தாண்டி கூட, அறிவியலை வந்து அப்படியே எடுத்துக்கொள்வது அறிவியல் அல்ல. உலகம் தட்டையன்றுன்றது அறிவியல் தான், உலகம் உருண்டைன்னு சொன்னது அறிவியல் தான். இப்போ ரேடியோ அலைகள் போகிறதுக்கு காரணம் ஈத்தர்னு சொன்னது அறிவியல் தான், நான் படித்தது அப்படி தான். அப்போ ஈத்தர்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறது அறிவியல் தான். ஏன்னா அறிவியல் புது பரிணாமங்களை கண்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பின்னால் இருக்கிறது தேவையில்லை, புதுசாக போகணும் அப்படிங்கிறதான். இப்போ அதே மாதிரி தான் நிலவில் நீர் இருக்கிறதுங்கிறத தாண்டி நிலவில் நீர் உருவாகிறது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது ஒரு காலம் இறந்து போன கிரகமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி உயிர்ப்புள்ள கிரகம் அப்படிங்கிறத மங்கள்யான் மூலமாக நம்ம சொல்கிறோம். இன்றைக்கு மழை பெய்யலாம், மழை பெய்வதற்கான அனுகூலம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இது பல ஆண்டுகளாக பல முறை செஞ்சதை நம்ம புதுசாக சொல்கிறதுக்கு, இது இதெல்லாம் வந்து நம்மளோட சிந்தனை ஓட்டத்திற்கு வந்து நாம் எதுவும் வந்து பெருசாக ஒன்று செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற தடை இல்லை அப்படிங்கிறத வந்து கொண்டு போவதற்கு கண்டிப்பாக திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த அந்த அறிவு சார்ந்த சிந்தனைகள், ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை, ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு இல்லை, ஜாதி மத பாகுபாடுங்கிறது இல்லை, அதை தாண்டி எல்லாரும் சரிசமமாக சிந்திக்க முடியும், சிந்திக்கும் திறனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மிக சிறப்பாக சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி அமெரிக்காவும் ரஷ்யாவும் கூட சேர்ந்து நம்ம சரிநகர் சமானமாக ஒருபடி மேலாட்டியும் கண்டிப்பாக சமமானமாக சிந்திக்க முடியும் அப்படிங்கிறது. ஒரு திராவிட பாரம்பரியம் பேசும் பொழுது வந்து ஆச்சரியகரமாக வந்து இந்திய அந்த விண்வெளி ஆராய்ச்சி துறையில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று வந்து ஒரு 3 தலைமுறை அல்லது வந்து அடுத்தடுத்த ஒரு 3 கட்டத்துக்கு வந்து
இந்திய விண்வெளித்துறை எடுத்து சென்ற நபர்கள் மூணு பேருமே தமிழ்நாட்டிலேருந்து போறீங்க. அப்துல் கலாம் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நீங்களா இருக்கட்டும், இப்ப மிஸ்டர் சிவன் அவராக இருக்கட்டும், இது ஒரு பெரிய ஆச்சரியகரமான வந்து இந்த நிகழ்வு. அப்போ இங்க தமிழ்நாட்டில் வந்து என்ன ஒரு சமூக சூழல் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க வந்து கேள்வி கொடுது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறை, இங்க இருக்கக்கூடிய கல்வி வாய்ப்புகள், கல்வி கட்டமைப்பு, இதை பத்திலாம் இன்றைக்கு வந்து நிறைய விவாதம் இருக்கு. அந்த விவாதங்கள் நீங்க கவனிக்கிறீங்க? கண்டிப்பாக நான் கவனிக்கிறேங்க. கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னதை அப்படியே நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் போன காலகட்டங்களில் இப்போது ஒரு பொதுவான ஒரு பதவிக்கு ஒரு 15 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அதில் வந்து போட்டிக்கு போகிறவங்க தேர்முக தேர்வுபடவங்களில் ஒரு 30 அல்லது 50 பேர் உள்ளே போகிறாங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு நிறைய பெரும்பான்மையானவர்கள் நம்ம உள்ளே ஜெயிச்சு உள்ள போவதற்கான வாய்ப்புகள் அன்றைக்கி உருவாகியிருந்துச்சு. நாங்கள் நிறைய பேர் அதனால தான் அப்படி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சம வயது ஒத்தவர்கள் நிறைய பேர் அங்கே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதே இது நம்ம அந்த பக்கம் உட்காந்து நம்ம இப்போ பசங்க வரும்பொழுது அவங்க நேர்முக தேர்வில் பார்க்குறோம், அவங்க வந்து இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் பின்னடைவர்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க வர முடியும்னு தெரியும். என்ன காரணம், அது என்ன காரணம் அப்படிங்கிறத அப்புறம் தான் நான் வந்து இந்த இங்கே வந்து பார்க்கும் பொழுது பல மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்படின்னா நம்ம படித்த காலகட்டங்களை பார்த்திங்கன்னா நம்முடைய அப்பவும் 11ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கோம். எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறது 11ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க தாய்மொழியில் தான் படித்தோம். எல்லாருமே தாய்மொழியில் படித்தவங்க, எல்லாருமே அரசு பள்ளியில் தான் படித்து வந்திருக்கிறோம். அப்புறம் மேலே வந்துட்டான் பிறகு தான் அந்த பொதுத்தேர்வு முடிஞ்சு அப்புறம்தான் ஆங்கிலம்ங்கிறது புகுமுக வகுப்பு அதில் தான் படிக்கிறோம். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அந்த காலகட்டங்களில் வகுப்பு தேர்வு ஒன்று இருந்துச்சு. அது வகுப்பு தேர்வு அப்படின்னா அதனால் பையனை தேர்வு பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இல்லை, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு பொது தேர்வு மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் ஒரு பொது மதிப்பீடு மாணவர்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த தேர்வு வைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா தேர்வில் வந்து கேள்வித்தாள் வங்கி அப்படின்னு ஒன்று கிடையாது, புத்தகத்தில் எது வேணாலும் கேள்வி கேட்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் இப்போ படிக்கும்போதே ஒரு புத்தகத்தில் புது கேள்விகளை உருவாக்குவது மாணவர்களுடைய பங்களிப்பாக இருந்துச்சு. நாம் படிக்கும்போது அப்படி தான், பின்னால் 10 கேள்வி இருக்கலாம், அந்த 10 கேள்வியை தாண்டி ஒரு 100 கேள்வியை ஒவ்வொரு பாடத்திலையும் நாங்களே உருவாக்குவோம். ஒரு மாணவன் உருவாக்குவான், இன்னொரு வகுப்பில் அவங்க கேட்பாங்க. இது மாதிரி ஒரு போட்டியாக இருந்துச்சு. அப்படி வரும்பொழுது ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு வகுப்பு தாண்டி வரும்பொழுது தான் எதில் சிறப்பாக இருக்கிறேன் அப்படின்னு மாணவனுக்கும் தெரிஞ்சுது, ஆசிரியருக்கும் புரிஞ்சுது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எதில் பசங்க பலகீனமாக இருக்காங்களோ அதை வந்து அவங்க சரி செய்ய முடிஞ்சுது. இதனால தான் ஒரு காலத்தில் நானே தமிழில் தான் வரணும்னு நினச்ச வந்தவேன். ஆனால் அறிவியல் நோக்கி போனதுக்கு காரணம் நான் வந்து அறிவியலையும் கணிதத்திலையும் சிறப்பாக இருக்குது எனக்கு தெரிஞ்சதுனால தான் அதை எடுத்து நம்ம கொண்டு வர்றோம். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி தான் வந்திருக்குது. திரு கலாம் அவர்களுக்கோ சிவன் அவர்களுக்கோ பார்த்திங்கன்னா கூட ஒவ்வொருத்தருக்கும் இந்த இது வந்திருக்குப்போ. அதாவது தான் யார் என்பதை ஒவ்வொரு வருஷம் முடிகிற வகும்பொழுதும் கூட அடுத்த வருஷம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தான் வந்து இதில் சிறப்பாக இருக்கிற அப்படிங்கிறது. இது எல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு பின்னாட்டமாக பார்த்தீங்கன்னா முதல் 11 வருடங்கள் அடிப்படை கல்வியை நாம் தாய்மொழியில் படிக்கும் பொழுது உங்களுடைய சுய சிந்தனை அப்படிங்கிறது சிறப்பாக வருது. இது நாம் சொல்கிறது மட்டும் இல்லை, நான் அனுபவம் மட்டுமில்லை, உலகளாவில் கல்வியாளர்கள் சொல்வது. இப்போ எல்லாருமே வந்து சுய மொழியில் சிந்தித்ததுனால தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அமெரிக்காவோ ரஷ்யாவோ நமக்கு முன்னால் விண்வெளிக்கு போயிருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் நம்ம ஆரம்பித்தாலும் கூட நம்ம வந்து நம்முடைய தனிப்பாதையை வகுத்தோம். அதனால தான் திரு கலாம் அவர்களுடைய அக்னியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம சந்திரயான் பண்ணதாக சரி, இந்த சிவன் ஜிஎஸ்எல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா புது சிந்தனைகள் புதுசாக வந்திருக்கப்போம். இது எல்லாத்தையும் அடிப்படையாக பார்த்திங்கன்னா ஒன்று தாய்மொழி கல்வியில் படித்தது, அப்புறம் அவங்க வந்து பொது தேர்வு அப்படிங்கிறது கடைசியில் இருந்தாலும் கூட ஒரு மதிப்பீடு என்பது இருந்துச்சு. அந்த மதிப்பீடு இருக்கும் பொழுது மாணவன் அவனை சரியாக புரிஞ்சிட்டு கொண்டு வந்ததற்கான வாய்ப்புகளை அது உருவாக்குது. அதே மாதிரி நீங்கள் பொறியியல் கல்லூரிக்கு வந்தாலும் கூட எல்லோரும் பொறியியல் கல்வி படித்தவங்க எல்லாருக்குமே வந்து வகுப்பில் படிக்கிறத தாண்டி தான் ஏதாவது செய்யணும். ஒவ்வொருத்தரும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த பர்சனல் மோட்டிவேஷன் எப்படி இங்க நிகழுது அப்படிங்கறது, அந்த இக்னைட்டிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, தூண்டி விடுதல் அப்படின்றது வந்து அந்த சூழல் எப்படி இங்க நிகழுதுன்னு நீங்க பாக்குறீங்க? அதாங்க முதல்ல வந்து இது வந்து எல்லாரும் செய்ய முடியும்னு வரும் பொழுது இதுக்கு நம்ம கிடைக்கப்படாத வாய்ப்பு. ஓகே, அது ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ நான் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் சொல்லிடும் போது கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு எல்லாருக்கும் நிறைய பேர் கிடைக்கும். ஆ, கிடைக்கும். அப்போ அது ஒன்று அது ஒரு காரணம் இருக்கலாம். அதாவது இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைக்காத ஒரு சமூகம் வந்து கண்டிப்பாக அதை வந்து நல்லா எடுத்து பிடிச்சிக்கும். அதாவது இப்போ உயிரினங்களே பார்த்தீங்கன்னா கூட தாகத்துக்கு தாங்கிட்டு இருக்கக்கூடிய இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிர் வந்து அது ஒரு சொட்டு நீரை பக்குவமாக பயன்படுத்திக்கும்.
அது ஒரு 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 காலகட்டமாக இருந்திருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட முதல் தலைமுறை பட்டதாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது அது மாதிரி இருக்குது. அது அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து நாலஞ்சு பேர்த்து கூட சேர்ந்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு பள்ளிக்கூடமே வீட்டில் இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இன்னொன்றும் இருக்குது. அதாவது இன்னொன்று வந்து இதை தாண்டி எல்லா மாணவர்களும் வகுப்பில் தேர்வில் வரணும்னு தாண்டி மேபி சமுதாயத்தில் எல்லா வீட்லேயும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கிறதுனால புரியுதுங்களா, அதனால் வந்து அவங்க வந்து அதிகமான அக்கறை காமிக்கிறதுனாலையோ அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஆவலை கனவுகளை அந்த மாணவர்கள் மேலே திணிக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். வந்து எங்கள் அப்பா வந்து அவருக்கு ஒரு ஆவல் இருந்திருக்கலாம், பேச்சுக்களை பேசணும் எழுதணும் அப்படின்னு அவர் போட்டுருக்காங்க, அதுலேயே அவர் வச்சிருக்கல. பையன் வர்றான், பையனுக்கு ஒரு ஆபம் இருக்கும்போது அது அது வழியாக விட்டுறாங்க. இப்போ ஆனால் அஞ்சு குழந்தைகள் இருந்து கஷ்டமாக இருக்குதுன்னு இருந்தாலும் கூட அந்த மணிக்கு விடுறாங்க. நீங்கள் மூத்த பிள்ளை? ஆ, மூத்த பிள்ளை. அப்படி 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 இருந்து கூட அங்கே விட்டுருக்காங்க. அதை தாண்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டு எல்லாமே பையனுக்கு கொடுக்குறாங்க அவனுக்கு தேவைப்பட்டு. ஆனால் அதை தாண்டி தன்னுடைய கனவை பையன் மேலே திணிப்பது ஒரு ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து இப்போது இதற்கு அடிப்படை பின்புலமாக இருக்கக்கூடியது கொஞ்சம் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக அவர்கள் வந்து இதை செய்ய நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இங்கே இன்னொரு விவாதம் போயிட்டுருக்கு, வந்து கல்வி முறையை மாற்றி அமைக்கணும் அப்படின்றது குறித்து தொடர்ச்சியாக இங்கே வெவ்வேறு விவாதம் போயிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேயே கடந்த 10 வருடங்களுக்குள்ளே நிறைய முயற்சிகள் நடந்துச்சு. இப்போ சமச்சீர் கல்வின்னு ஒரு முறையை கொண்டு வந்து ஒரு அரசாங்கம் வந்து பயன்படுத்துச்சு. இப்போ அதை வந்து அதை ஒட்டி இங்கே ஒரு விவாதம் நடக்குது. இப்போது மீண்டும் ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசினு தேசிய ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வராங்க. நீங்கள் என்ன விதமான கல்வி கொள்கை அல்லது எல்லா விதமான கல்வி பார்வை வந்து இந்த தலைமுறைக்கு இருக்கிறது வந்து எல்லா துறைகளையும் வளர்த்தி எடுத்து வருவதற்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து நான் நினைக்கிறதுனா இப்போ எங்களுக்கு எப்படி இயல்பான ஒன்று முதல்ல வந்து அடிப்படை கல்வி அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஒவ்வொரு எல்லாருமே எல்லாமே இருக்க முடியும். ஒலிம்பிக் ஓடுறாங்கன்னா எல்லாருமே ஓட்டப்பந்தயத்தில் இருக்க முடியாது. சில பேர் நீச்சலுக்கு போவாங்க, சில பேர் வட்டெழுதல் இருப்பாங்க, சில பேர் ஹாக்கி மாதிரி டீம் விளையாட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விளையாட்டு, எல்லாம் சேர்ந்தது தான் விளையாட்டு. இந்த ஒரு விளையாட்டுங்கிறது தான் தனியில்லை. அதே மாதிரி அது காரணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பாக இருக்கும், புரியுது இல்லைங்க. ஒரு நீச்சல் குளத்தில் போகிறவனா அவனுக்கான உடல்வாகு வேறு, ஓட்டப்பந்தயத்தில் போகிற அவனுடைய உடல்வாகு வேறு, ஒரு உயரம் தாண்டுதல் அவனுடைய உயல்வாகு வேறு, குண்டருது துப்பாக்கி சுட்டு அவன் ஒவ்வொருத்தருக்கும் மல்யுத்தத்துக்கு அவன் உடற்பாக வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்குள்ளேயும் கூட எல்லோரும் சரிசமன்னு சொன்னாலும் கூட சிறப்பாக வரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும். அது முதல் அடிப்படை கல்வியில் வரும் பொழுது அதை அந்த மாணவன் புரிந்து கொள்வதற்கும் அவனுடைய ஆசிரியர் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு ஒரு வகையில் கொண்டு வரணும். எல்லாத்தையும் சந்தர்ப்பம் கொடுக்கணும், இதில் சிறப்பாக வர்றான் அப்படிங்கிறது அது இயல்பாக வரணும். ஒன்று. ரெண்டாவது, என்னை பொறுத்தளவுக்கு கற்றலும் கற்பித்தலும் என்ன, அதாவது எதை நாம் எப்படி ஒன்றை கற்றுக்கொள்வது, எப்படி கற்றுக்கொள்வது முக்கியமானது தான். எப்படி கற்றுக்கொள்வது முக்கியமானது, எதை கற்றுக்கொள்வதல்ல, ரெண்டில் வித்தியாசம் இருக்குது. அதாவது எல்லா எதையெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணுங்கிறத விட உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன வளர்த்திக்கணும், அதுதான் முக்கியம். நான் படிக்கும் பொழுது நம்முடைய கல்வி முறையில் ஒரு செயற்கைக்கோளை பற்றி நான் படித்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு பாடப்புத்தகம் எழுதுகிறவங்க செயற்கைக்கோளை பற்றி எழுதும் பொழுது நம்மளை விட்டுட்டு பாடப்புத்தகம் எழுத முடியாது அந்தளவுக்கு பண்ணியிருக்கிறோம்னா. இந்த செயற்கைக்கோளை பற்றி படிக்காட்டியும் கூட புதிதாக ஒன்றை எப்படி கற்றுக்கொள்வாய், அதை எப்படி ஒன்று கிரகிச்சு கொள்ள முடியும், அதை எப்படி அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போக முடியும், அப்படி கல்விங்கிற அது மாதிரி இருக்கணும். அதாவது தன்னிலை உயர்வதற்கும் தன்னிலை அறிவதற்கும் தான் எதில் சிறப்பாக இருக்கிற அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறக்கும் அவனுடைய அப்பா அம்மா அல்லது ஆசிரியர்கள் தெரிஞ்சுருக்கும் கல்வி இருக்கணும். அதே மாதிரி இவன் மேலே வர வர இனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். தேர்வு முறைகள் அதே மாதிரி இருக்கணும், ஒன்றை கற்றுக்கிறீங்க அதே மாதிரி தேர்வு முறையும் கூட இந்த பையன் எதில் சிறப்பாக இருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா இருக்கணும். இவனுக்கு எது தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. நான் பேட்டியில் வரும்போதும் கூட என்னுடைய நேர்முக தேர்வில் வரும்போது கூட எல்லா சக அறிவியலாளர் சொல்லுவது, இப்போ ஒருத்தர் வர்றான்னா இவங்ககிட்ட வந்து என்ன இருக்குது, இவனுக்கு என்ன தெரியும், இதை நம்ம எப்படி விண்வெளித்துறைக்கு உபயோகப்படுத்த முடியும், அதைத்தான் பார்க்கணும் மொழியா. இவனுக்கு என்னென்ன தெரியாது அப்படிங்கிற நமக்கு முக்கியம், அவனுக்கு தெரியாத நமக்கு தேவையில்லை, அவனுக்கு என்ன தெரியுங்கிறத முக்கியம். அது மாதிரி ஒரு மாணவன் வர்றான்னா இயல்பாக அவனுடைய இயல்பு எதிர் சேர்ந்து சிறப்பாக வருது. அதை எப்படி ஒன்று அதை வந்து இன்னும் மேலே கொண்டு வர்றதுக்கு அவனால் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது முக்கியம் வழியா. அவனிடம் வந்து இந்த இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ அது மாதிரி தான் இருக்கு. நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கும் போது ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் ஒரு வகையில் வந்து புரிஞ்சு கொண்டார். ஆனால் இங்கே ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷனை பேசும்பொழுது தான் ரெண்டு விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க. ஒன்று வடிகட்டுதல் அப்படின்றது, ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒன்று வடிகட்டுதல் மாணவர்களை வந்து ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி வடிகட்டி பிரித்தல் அப்படின்றதா. ஒன்று இன்னொன்று குவாலிட்டியான எஜுகேஷன் அப்படின்ற பேரில் வந்து குறிப்பிட்ட நபர்களை குறிப்பிட்ட இதுக்கு தான் அனுப்புறது. இங்கே ஏற்கனவே இந்தியா ஒரு சாதிய சமூகம் உள்ள ஒரு
சோல் எது இருக்கும்போது வந்து அந்த சாதிய சமூகத்தோடு சேர்ந்து இந்த வடிகட்டுதலும் இந்த குவாலிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருக்குது. இப்போ இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்விக் கொள்கை, இப்போ நீட் தேர்வு மாதிரியான நுழைவுத் தேர்வுகள், அது ஏற்படுத்தக்கூடிய சிக்கல், இது எல்லாமே அதுதான் போகுது. இந்த நுழைவுத் தேர்வுகள், இந்த மாதிரி வடிகட்டக்கூடிய கல்வி முறை, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதான் சொன்னேன், வடிகட்டுதல் நுழைவுத் தேர்வு அப்படிங்கிற சொல்ல வரலாமா? நம்ம சொல்ல வர்றதுன்னா, படிக்கக்கூடியதுலேயே எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுக்குறோம். சம வாய்ப்பு கொடுத்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் எதில் சிறந்து கொள்ள முடியும், சிறப்பாக வர முடியும் அப்படிங்கிறத இயல்பாக வர்றதை பார்த்துக்கிட்டு அதில் வந்து அவங்கள மேலே கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் நம்ம கொடுக்கணும். அதில் பல கட்டங்கள், இப்போ ஒலிம்பிக் ஓடுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 133 கோடி பேரும் ஒலிம்பிக் ஓடலை. அதில் பல வகையில் எந்தெந்த துறையில் சிறப்பாக எடுத்து அதை எடுத்து தான் அவங்க கொண்டு போகிறோம். அந்த வகையில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வடிகட்டுவது என்பதை தாண்டி, வடிகட்டி ஒருத்தனை பின்னால் தாண்டி எல்லாருக்கும் மேலே வாங்க, ஆனால் எந்தெந்த துறையில் சில பேர் சிறப்பாக வர்றாங்க இல்லையா, அவர்களை எப்படி ஊக்குவிக்க முடியும்? ஒருத்தர் விளையாட்டில் சிறப்பானா அவர்களை ஊக்குவிக்கலாம், ஒருத்தர் ஒரு கலைத்துறையில் சிறப்பாருன்னா அவங்களை ஊக்குவிக்கலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட துறையில் சிறப்பாக இருப்பவருக்கு அதுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் மற்றதை வந்து தடுக்கக்கூடாது. அதான் அதை சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் கல்வித்துறையில் சொல்கிறத அப்படித்தான். இப்போ தேர்வு முறை வைக்கும் போதே கூட இப்போ க்வெஸ்சன் பேங்க் அப்படிங்கிறாங்க, கேள்வி வங்கி, அதிலிருந்து எடுத்து வைக்கிறீங்க, அதிலிருந்து எடுக்கிறது முழுசாக அப்படி வைக்க வேணாம். ஓகே, அப்படி வச்சா தான் நிறைய பேர் தேர்வு ஆவாங்க, அதுக்காக வைக்கிறீங்க. நான் அப்படி வைக்காமல் 50% அதிலிருந்து வைப்போம், 50% புதிதாக கேள்விகள் உருவாக்கி அவன் சிந்தனைத்தன் உருவாக்குவோம். இது என்னென்னா, 50% அவன் பதிவு பண்ணுவேன், அவனும் தேர்வாகி வர்றான், இதில் வர்ற இன்னும் கொஞ்சம் சிறப்பாக தேர்வாகி வர்றான். இதனால் வந்து மெதுவாக யார் சிறப்பாக எந்தெந்த துறையில் இருக்கிறாங்க அப்படி எடுத்துக்க முடியும், அவர்களுக்கு நான் எடுத்து மேலே கொண்டு வர முடியும். அப்படி வரும்பொழுது இப்போ இன்றைக்கி நீட் அப்படிங்கிற தேர்வு, நுழைவுத் தேர்வு வச்சாலும் கூட 12வது வகுப்பு எழுதக்கூடிய 10 லட்சம் மாணவர்களும் அது நீட்டுக்கு வர்றதில்லை, 1 லட்சம் பேர் எழுதுகிறாங்க இல்லைங்களா, 1/10 தான் எழுத போகிறாங்க. இப்போ அந்த 1/10 இருக்கிறவங்களை நம்ம வந்து 6வது வகுப்புலேருந்தே கொண்டு வந்திருக்க முடியும். கொண்டு வந்திருக்க முடியும் பொழுது அவங்க நீட் தேர்வு வேணுமா வேண்டாமாங்க முக்கியம் இல்லை, எந்த தேர்வு வச்சாலும் அவங்களால முன்னால் வர முடியும். புரியுதுங்களா? ஒலிம்பிக்கு ஒரு விளையாட்டு, அந்த ஒலிம்பிக் விளையாட்டு போகங்காட்டி தான் தன் யாரும் இந்தியா யாரும் சொல்ல முடியும், உலக அளவில் சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் அவங்க சரியான போவதற்கான ஒரு இதையை கொண்டு வர முடியும். ஆனால் நீட் தேர்வில் பல வித்தியாசங்கள் இருக்குது, என்ன ஒரு சம தளத்தில் வச்சு பண்ணுறதில்ல முக்கியமானது. ஏன்னா கல்வி அப்படிங்கிறது மாநில அளவில் நாம் நடத்துகிறோம், இந்த நம்முடைய பாடத்திட்டம் நம்முடைய தமிழ் மொழியில் படிக்கிற பசங்களும் வேறொரு மொழியிலேயோ வேறொரு பாடத்திட்டத்தில் படிக்கிற பையனையும் ஒட்டுக்காக வச்சு பண்ணுவது அது சரியாக வராது. ஏன்னா சம வாய்ப்புகள் கொடுக்கும்போது சம தளத்தில் வச்சு பண்ணணும். அந்த சம தளம் அப்படிங்கிறது நீட்டில் இருக்குதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாணவனை பயிற்சி கொடுத்தோம்னா அது கல்வி அல்ல, ஒரு பயிற்சி கொடுத்து அவனுக்கு கொண்டு வர்றதோ இல்லையா, அது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவை டெஸ்ட் வச்சுட்டு அந்த கிரைடீரியாவுக்காக ஒருத்தனை உருவாக்கக்கூடாது. அதுதான் அதுதான் தான் சொல்கிறேன், ஏன்னா அது அது வந்து முழுமையான ஒரு தேர்வாக அது இருக்காது, முழுமையான தேர்வாக இருக்காது. அப்படி வந்த தேர்வுகளில் வர்றவங்க அவன் அவனோட சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் முழுமையாக அவன் கிரகிச்சு பண்ணான்னா அதற்கான தளத்தை, சம தளத்தை கொடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம கீழிருந்தே வளர்த்து கூட முடியும், அந்த 2 வருடங்களில் மட்டுமே பயிற்சி கொடுப்பதுனால அவனுடைய படிப்பையாக கொண்டு வந்திருக்க முடியும். இப்போ தமிழகத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது பல்வேறு கட்டங்கள் வந்து இருக்குது. இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து இயந்திர தொழில் அது நிறையா வளர்ந்தது, அப்புறம் மென்பொருள் தகவல் தொழில்நுட்பம் அது பெரிய அளவில் வளர்ந்தது, அதுக்கடுத்து வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய வந்து, இப்போ அடுத்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்த வளர்ச்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பார்வை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்த ஒரு வளர்ச்சி முன்னெடுத்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் வந்து எது வந்து முக்கியமானதாக அடுத்த மாணவர்கள்ட்ட கல்வி சார்ந்தெல்லாம் தேவையாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து சரியாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா கண்டிப்பாக அறிவியல் தொழில்நுட்பம் சோர்ந்து வரும் பொழுது தான் மேலே வர முடியும். இப்போ வந்து எல்லா துறைகளிலும் சரியாக வரணும், எல்லாருக்கும் சரியாக வரணும், முக்கியமானது அதுதான். அதுவும் இந்த கொரோனா மாதிரி பாதிப்புகள் விட்டு வரக்கூடிய அந்த உலகத்தில் புதிய உலகம் அப்படிங்கிற மாதிரி வருது, அது புது புது வாய்ப்புகள் உருவாகும், புது பரிணாமங்கள் உருவாகும், அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறனுள்ள மாணவர்கள் நாம் உருவாக்கணும். அப்படி வரும்பொழுது பல துறைகள் இருக்குது. அதாவது வந்து நம்முடைய நாடு முக்கியமான விவசாயம் சார்ந்த நாடு, இந்த விவசாயத்தை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன தான் மென்பொருள் பண்ணாலும் என்ன தான் நம்ம நிலவுக்கு போனாலும் ஒன்று வராது, ஆனால் விவசாயம் வரணும். ஆனால் விவசாயத்துலேயும் அடுத்த கட்ட இளைஞர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து போகும் பொழுது, இப்போ அமெரிக்காவில் நடக்குது அப்படின்னா மிக குறைந்த விவசாயிகள் இருந்தாலும் கூட மிக அதிகமாக உற்பத்தி பண்ண முடியுது. இஸ்ரேலில் தண்ணீர் வளம் நீர்வளமே இல்லாத ஒரு நாடு, மண் வளமே இல்லாத ஒரு நாடு, நம்ம விளைவிக்கிறது கூட அதிகமான ஒரு ஏக்கரில் நெல் அவங்க உற்பத்தி பண்ண முடியுது, இப்போ பால் வளம் அவங்க உற்பத்தி பண்ண முடியுது. அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பம் மிக காரணம், அதற்கு அந்த அளவில் வரணும். ஸோ இளைஞர்கள் வந்து
விவசாயம் முதல் விண்வெளி வரை எல்லாமே அறிவியல் தொழில்நுட்பம் தான் முக்கியமானது. அது அதில் எல்லாத்துலேயும் பங்களிக்க முடியும், எல்லாத்துலேயும் பங்களிக்க முடியும். அதுவும் இந்தியாவில் இருந்துட்டு விவசாயத்தில் மிக அதிகமான பங்களிப்பை நாம் கொடுக்க முடியும். ஏன்னா விவசாயத்தில் உற்பத்தி விகிதம் குறைஞ்சாலும் கூட உற்பத்தி அதிகமாக பண்ணுறோம், ஆனால் உற்பத்தி அதிகமாக பண்ணக்கூடிய இந்தியாவில் தான் அதிகமான சேதாரமும் இருக்குது. இதை நாம் தடுக்க முடியும், இது அதை தடுக்க முடியும். அது இல்லாமல் நிறைய பொருள்களை வந்து இப்போ நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை. இப்போ பல இடத்துல சொல்லிகிட்ருக்கேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஒரு வாழை மரமே இருக்குன்னா கூட வாழை மரத்துக்கு அதிக நீர் ஊற்றி வளர்த்தினாலும் கூட அந்த வாழைப்பழத்தை மட்டும்தான் எடுக்கிறோம். திரும்ப வாழைப்பழத்தை தாண்டி அந்த வாழை மரத்தில் வந்து இன்னும் 75% நாம் பயன்படுத்த முடியும். அதை நாம் பயன்படுத்துறது இல்லை, அது சேதாரமாக போகுது, அதை பயன்படுத்த முடியும். இது மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா விவசாயத்துறையிலேயே இன்றைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. இது உலக அளவில் முன்னோக்கி அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து அதிகமாக, அறிவியல் தொழில்நுட்பம் தான். அவங்க வந்து வயலுக்கு போய் வேலை செய்கிறதுங்கிறத தாண்டி வயலுக்கும் கூட அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து வேலை செய்ய முடியும், பணியாற்ற முடியும். ஏன்னா நம்ம செவ்வாயிலும் கூட பயிரிட முடியும்னு சொல்கிறோம், நிலவிலும் கூட பயிரிட முடியும்னு சொல்கிறோம். அப்படிங்கும் பொழுது நம்முடைய வயலில் வந்து சிறப்பாக செய்ய முடியும். இப்படி பல கட்ட நமக்கே தேவையான பல கட்ட அறிவியல் தொழில்நுட்பங்களை விவசாயம் முதல் விண்வெளி வரை பல துறைகளில் கொண்டு வர முடியும். நம்முடைய கல்விக்கு கொண்டு வர முடியும், விவசாயத்துக்கு கொண்டு வர முடியும், நம்முடைய சாலை தொழிலாளிகளுக்கு நிறையா பண்ண முடியும். இப்படி பல தொழில்களை நம்ம கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் இதில் சிறப்பாக வந்து இயங்கி கொண்டு போகலாம். அடுத்தது எந்த ஒரு தொழில்நுட்பமே இன்றைக்கு இருக்குது 10, 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அப்படிக்கு அதுக்கு பின்னால் அதனுடைய காலாவதி ஆயிடுது. அதனால் கற்றல் என்பது ஆயுள் வாயில் மொழி இருந்தே ஆகணும். இப்போ இன்றைக்கி நான் படிக்காமல் நான் துவங்க முடியாது, புரியுது இல்லைங்க. இது ஓரளவுக்கு படிச்சுட்டேன் அப்படிங்கிறது இல்லை, அதை தாண்டியும் இப்போ படித்துக்கொண்டே இருக்கணும். ஏன்னா தொழில் மாறிக்கிட்டே இருக்குது, அதனுடைய நிலைகள் மாறிட்டே இருக்குது. அதுக்கு தான் முதல் 11 வருடங்கள் படிக்கும் பொழுது அவங்க புதுசாக எப்படி கற்றுக்கொள்கிற அப்படின்னு எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அறிவியல் தொழில்நுட்பத்தை பின்னால் வெளியிட்டு நாம் பின்னால் போக முடியாது. அப்போது அது கூட சேர்ந்து நம்ம வரலாம். இப்போ காலகட்டத்தில் அதிகமான உயர்கல்வி இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரே தொழில் மென்பொருள் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் பார்த்துட்டு போகாமல் பல தொழில்களில் அவங்க இறங்கி வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை நோக்கிய பார்வை அவங்களுக்கு வரணும் அப்படின்னா அடிப்படை கல்வியில் அது மாதிரி கொண்டு வரணும். அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு இன்னும் 1000 துறைகள் இருக்குது. 1000 துறைகளில் நானும் ஒருவனாக மேலே வருவேன் அப்படிங்கிற ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இருக்கக்கூடிய பல துறைகளில் அவர்கள் பங்களிக்க முடியும். இன்றைய காலகட்டங்களில் அறிவியல் தொழில்நுட்பம் எல்லா துறைகளுக்கும் தேவை. அதை புரிஞ்சுட்டாங்கன்னா சிறந்த சிறப்பாக. நன்றி சார்.